Welcome to RGR Academy YouTube channel. Best NEET coaching center na the RGR Academy da. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இந்தியா ஃபுல்லா எத்தனை என்ஐடிஸ் இருக்கு, எத்தனை ஐஐடிஸ் இருக்கு, எத்தனை ட்ரிபிள் ஐடி இருக்கு, எத்தனை ட்ரிபிள் ஐடி டிஎம் டிசைனிங் அண்ட் மேனுபேக்சர் இருக்கு, தென் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எங்க இருக்கு, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச் எத்தனை இடத்துல இருக்கு, இது அந்த டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம், ரைட்டா? அதுக்கப்புறம் ஏன் இந்த காலேஜஸ்ல எல்லாம் நம்ம போய் படிக்கணும் அப்படின்றதையும் அந்த இம்பார்ட்டன்ஸையும் பார்த்துடலாம், ரைட்டா? ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாலேயே ஒரு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதோட டீடைல்ஸ் பார்க்கலாம். இது எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடுல நம்மளுக்கு தெரியும், நம்ம சென்னையிலேயே இருக்கிறதுனால பக்கத்துலயே நம்மளுக்கு எங்க இருக்கு, அடையாறுல ட்ரிபிள் ஐஐடி இருக்கு, ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை ஃபேமஸ், ரொம்ப ஏன்னா நம்பர் ஒன் இந்தியாலேயே வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங்ல நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு, அதுவும் சென்னையில இருக்கு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஐஐடிஸ் வந்து பாத்தீங்கன்னா 23 ஐஐடிஸ் இருக்கு, அதுல நம்ம பார்த்த மாதிரி தமிழ்நாட்டில் சென்னையில இருக்கக்கூடிய ஐஐடி தான் நம்பர் ஒன், தென் காந்தி நகர்ல இருக்கு, புவனேஸ்வர்ல இருக்கு, அப்புறம் குவஹாத்தில இருக்கு, அப்புறம் இண்டூர்ல இருக்கு, அதுக்கப்புறம் கான்பூர்ல இருக்கு, அப்புறம் ஜோத்பூர்ல இருக்கு, அப்புறம் கரக்பூர்ல இருக்கு, தென் ஹைதராபாத்ல இருக்கு, அப்புறம் மும்பைல இருக்கு, அப்புறம் பாட்னால இருக்கு, அப்புறம் டெல்லியில இருக்கு, அதுக்கப்புறம் ரோபார்ல இருக்கு, அப்புறமா மண்டியில இருக்கு, அப்புறம் ரூர்க்கி, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வாரணாசி, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு, அதுக்கப்புறமா பால்காட்ல இருக்கு, அப்புறம் திருப்பதியில இருக்கு, அப்புறம் குஹால இருக்கு, அப்புறம் பிலாயில இருக்கு, அப்புறம் தர்வாத்ல இருக்கு, அப்புறம் தன்பாத்ல இருக்கு. மொத்தம் 23 ஐஐடிஸ் இருக்கு. இந்த 23 ஐஐடிஸ்ல நம்ம சீட்ஸ் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 17,500 சீட்ஸ் கிட்ட இருக்கு. இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா சான்சஸ் இருக்கு, என்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்? அதுக்கப்புறமா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 31 நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. இதுலயும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா என்ஐடிஸ்லயே நம்பர் ஒன் என்ஐடி எங்க இருக்குன்னா திருச்சியில இருக்கு, அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கு, இதையும் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு. இதுல மொத்தம் 31 என்ஐடிஸ் இருக்கு, அது எங்க எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் திருச்சி பார்த்தோம் இல்லையா, அப்புறம் கர்நாடகா, அப்புறம் ரூர்கேலா, அப்புறமா வாரங்கல், அதுக்கப்புறம் காலிக்கட், அப்புறம் நாக்பூர், அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர், அதுக்கப்புறமா குருஷேத்ரா, அப்புறமா சில்சார், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா துர்காபூர், அப்புறமா அலகாபாத், அப்புறம் ஜலந்தர், அதுக்கப்புறம் சூரத், அப்புறம் மெகாலயா, அதுக்கப்புறம் போபால், அப்புறம் அகர்தலா, அப்புறமா கோவா, அதுக்கப்புறமா ஜாம்ஷெட்பூர், அப்புறம் பாட்னா, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அமீர்பூர், அதுக்கப்புறம் புதுச்சேரியில பக்கத்திலே நம்ம பக்கத்துல இருக்கு, அப்புறம் மணிப்பூர்ல இருக்கு, அப்புறம் அருணாச்சல்ல இருக்கு, அதுக்கப்புறமா ஸ்ரீநகர்ல இருக்கு, அப்புறம் டெல்லியில இருக்கு, அதுக்கப்புறமா வந்து மிசோராம், அப்புறமா நாகாலாந்து, அப்புறமா சிக்கிம், அப்புறம் உத்தரகாண்ட், அப்புறமா ஆந்திர பிரதேஷ் அண்ட் ராய்ப்பூர். கிட்டத்தட்ட இந்த 31 இடத்துல எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 24,000 சீட்ஸ் கிட்ட இருக்கு. இதுல நிறைய குரூப்ஸ் இருக்கு, நிறைய ஒரு ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 9 ப்ரோக்ராம்ல இருந்து 18 ப்ரோக்ராம் வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் சில இடத்துல இருக்கு, ஒரு சில இடத்துல 5 ப்ரோக்ராம்ஸ் வச்சிருக்காங்க, 6-7 ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. அது வந்து நம்ம இன்னொரு வீடியோல நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப என்ஐடிஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 17,000 ஐஐடிஸ்ல 17,500 சீட்ஸ் இருக்குன்னு சொன்னேன், அதே போல என்ஐடிஸ்ல வந்து கிட்டத்தட்ட 24,000 சீட்ஸ் இருக்கு. அப்ப 42,000 சீட்ஸ் வந்து ஐஐடிலையும் என்ஐடிலையும் இருக்கு. இதெல்லாம் நம்ம எப்படி வந்து இந்த சீட்ஸை நம்ம வாங்க போக முடியும் அப்படின்னா, ஜெஇ மெயின் அண்ட் ஜெஇ அட்வான்ஸ் அப்படின்ற எக்ஸாம்ஸ் எழுதணும், அதை பத்தியும் நம்ம டீடைல்டா இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். இதை தவிர இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கு, அது இல்லாம இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுபேக்சரிங் அதுவும் இருக்கு. இதெல்லாம் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 காலேஜஸ் இருக்கு, குவாலியர்ல ஒன்னு இருக்கு, அலகாபாத்ல ஒன்னு இருக்கு, காஞ்சிபுரம் நம்ம சென்னையில ஒன்னு இருக்கு, அதுக்கப்புறம் ஜலத்பூர்ல ஒன்னு இருக்கு, கர்னூல்ல இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா IIITM இல்ல IIITDM அப்படின்ற கூடிய நேம்ல வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இது இல்லாம இந்த 5 இல்லாம ஒரு 20 வந்து PPP மாடல்ல வந்து இந்தியா ஃபுல்லா ஒரு 20 IIIT ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இது இல்லாம நம்ம இன்னும் ஒரு ரிசர்ச் பேஸ்டா நம்ம குழந்தைங்க படிக்கணும், சயின்ஸ்ல வந்து அட்வான்ஸா ரிசர்ச்ல போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கர்நாடகால இருக்கு. அது இல்லாம ஐசர் அப்படின்னக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச் பேஸ்ட்ல படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, புனே, கொல்கட்டா, மொஹாலி, பஞ்சாப், திருவனந்தபுரம், திருப்பதி அண்ட் பர்காபூர். இது வந்து இந்த 7 இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் சம்பந்தமா படிக்கணும் அப்படின்றப்ப
IISER இந்த எக்ஸாம்ஸ் மூலயமாவும் இந்த இந்த இதுக்கு இந்த இதுல வந்து ஜாயின் பண்ணலாம். ரைட்டா, ட்ரிபிள் ஐஐடிக்கோ இல்லைன்னா ஐஐடிக்கோ என்ஐடிக்கோ எல்லாம் ஜெஇ மெயின் ஜெஇ அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் வச்சு போயிடலாம். இந்தியன் இன்ஸ்டிட் ஆஃப் சயின்ஸ்லயும் ஜெஇ மெயின் மார்க் வச்சு போகலாம். ஐசர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது ஐஐடியில வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் இன்ஜினியரிங் டிகிரி கோர்சஸ் இருக்கு, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐசர் எக்ஸாம்ஸ் தனியா கண்டக்ட் பண்றாங்க. அது மூலயமா ஐஆட் ஐஆட் இந்தியன் ஆப்டிடியூடு டெஸ்ட் அப்படின்றத ஒன்று வைக்கிறாங்க. இன்ஸ்டியூட் ஆஃப் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஐசரோட இது ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் இது வைக்கிறாங்க. அது மூலயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசர்ச் பேஸ்டு இதுல வந்து நம்ம வந்து போக முடியும். இதுல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாவதுல ஐசர்ல வந்து இப்போ சென்னையிலயும் ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரைட்டா, பிஎஸ் கோர்சஸ் இது எல்லாமே ரொம்ப நல்ல அருமையான இன்ஸ்டியூட்ஸ். நேஷனல் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் பேர் போன இன்ஸ்டியூஷன் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா ஏன் அந்த காலேஜ்ல போகணும், ஐஐடியில ஏன் போய் படிக்கணும், ரிசர்ச் பேஸ்டு இன்ஸ்டியூஷன்லாம் ஐசர்ல போய் நம்ம படிக்கிறதுக்கோ இல்லைன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்ல படிக்கிறதுக்கோ இல்லைன்னா IIITல படிக்கிறதுக்கோ ஏன் படிக்கணும் அப்படின்னா, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. முடிச்சுட்டு வெளில வரப்ப பாத்தீங்கன்னா ஸ்கில்டு கிராஜுவேட்ஸ் வந்து அவங்க வந்து வெளியில அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அலுமினி பேஸ் நீங்க நெட்ஒர்க் எடுத்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லா வந்து பரவி இருக்காங்க இவங்க எல்லாம். அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த பசங்களோட இன்ட்ராக்ஷன், அந்த கோர்ஸ், அந்த கரிக்குலம், அந்த ஃபேக்கல்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லொகேஷன், இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துனோம்னா நல்லா ஹை ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ பத்தி நம்ம கேட்கவே தேவையில்லை. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பசங்க பண்ண முடியும், இன்டர்ன்ஷிப் வந்து நிறைய வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாங்க, கண்டினியூஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்குது. அது இல்லாம மெயினா வந்து நம்ம வந்து ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணிட்டு வெளில வரப்ப அந்த பிளேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த இடத்துல நடக்குது. அதே போல நேஷனல் ஆவரேஜ் வந்து சேலரி வந்து பிளேஸ்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கம்பேர் டு அதர் இன்ஸ்டிடியூஷன் இங்கெல்லாம் வந்து பெஸ்டா வந்து இருக்கு. அதே போல குளோபல் ரெகக்னேஷன் ஐஐடியில படிச்சாலும் என்ஐடியில படிச்சாலும் ஐசக் ஐசர் இந்த மாதிரியான ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறப்ப குளோபல் ரெகக்னேஷன் இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூஷனுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து டைப் வச்சிருக்காங்க, இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டிஸோட டைப் வச்சிருக்காங்க, கொலாபரேஷன் பண்றாங்க, ஜாயிண்ட் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய நடக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க படிக்கக்கூடிய குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங் நாலேஜ் பேஸ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அதை எக்ஸ்பிரஸ் பண்ற அப்ளிகேஷன் ஸ்கில்ஸும் இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கனால டப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த இடத்துல வந்து பிளேஸ்மெண்ட்ஸுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த மாதிரி இடத்துல நம்ம குழந்தைங்க படிச்சாங்கன்னா அவங்களுடைய நாலேஜ் லெவலும் சரி அவங்களுடைய ஃபியூச்சர் கேரியரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா அமையும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜெய் மெயின் ஜெய் அட்வான்ஸ் எழுதணும். இந்த ஜெய் மெயின் ஜெய் அட்வான்ஸ் இல்லைன்னா ஐஆட்டு டெஸ்ட் எல்லாம் நடக்குது. இதெல்லாம் நம்ம எப்படி வந்து எடுத்துக்கணும், எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றத இன்னொரு வீடியோல டீடைல்டா பாக்கலாம். இந்த வீடியோவை யாரெல்லாம் பிளஸ் ஒன் படிக்கிறாங்க, பிளஸ் டூ படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் போகணும்னு ஆசைப்படுறாங்க, இல்ல ரிசர்ச் பேஸ்டா படிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு இவ்வளவு இன்ஸ்டிடியூஷன் இந்தியா ஃபுல்லா இருக்கு அப்படின்றத கொஞ்சம் இந்த வீடியோவை நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. மற்றபடி அவங்களுக்கு ஏதாவது டீடைல் வேணும்னா 9176552121 இந்த நம்பர்ல எனக்கு கால் பண்ணி எப்போ வேணாலும் பேசலாம். பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா எப்படி உள்ள போறது அப்படிலாம் இருக்கும், அவங்க எல்லாம் நீங்க எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணி டீடைல்டுக்கு வந்து பேசலாம், இல்லை டைரக்டா கவுன்சிலிங் கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். வாங்க, தேங்க்யூ.